ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் எந்த டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன்கள் ரொம்ப அபாயகரமான ஃபார்ம்ல இருக்காங்க, அதுல எந்த டீம் டாப்ல இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நாம இப்போ பார்க்க போறோம். முதல்ல நம்ம டாப் ஃபோர்ல இருக்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸை பத்தி பார்க்க போறோம். இதுல நாலாவது இடத்துல இருக்கிற அணி யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணி. இந்த அணி பாத்தீங்கன்னா மொத்தம் ஐபிஎல் தொடர்ல 3 முறை சாம்பியன்ஸ் பட்டத்தை வாங்கியிருக்காங்க. கடந்த 2018 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க டீமில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்கள் சூரியகுமார் யாதவ் மற்றும் எவின் லீவிஸ். இவங்க இரண்டு பேரும் ரொம்பவே அபாயகரமான பேட்ஸ்மேன்கள். அதுலேயும் சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஐபிஎல் போட்டியில் ரொம்ப ஒரு சூப்பரான ஃபார்மில் இருந்தார். அதே போல் வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த எவின் லீவிஸ் வந்து ரொம்ப ஒரு அதிரடியான ஆட்டக்காரர். இவர் வந்து அடிக்க ஆரம்பித்தார் அப்படின்னா எந்த ஒரு பவுலராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது. இவங்க இரண்டு பேரோட இந்த கூட்டணி வந்து இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டியிலையும் கண்டிப்பாக கலக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல மூன்றாவது இடத்துல இருக்கிற ஓப்பனிங் பேட்ஸ்மேன்கள் யார், அவங்க எந்த டீமை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2018 ஆண்டு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தான். இவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன்கள் தான் இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் கோப்பையை இவங்க கைப்பற்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க இரண்டு பேருமே ரொம்பவே அபாயகரமான பேட்ஸ்மேன்கள். யார் யார் அப்படின்னா ஷேன் வாட்சன் மற்றும் அம்பத்தி ராய்டு. இவங்க இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா 2018 ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டியில் அதிக ரன்கள் குவித்தவர் பட்டியலில் டாப் 10ல் இவங்க ரெண்டு பேருமே இடம் பிடிச்சிருந்தாங்க. அதுலேயும் ஃபைனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஷேன் வாட்சன் கூட 100 போட்டிருந்தாரு. அதே போல் அம்பத்தி ராய்டு இந்த தொடரில் ஒரு 100 போட்டிருந்தாரு. இவங்க இரண்டு பேருமே அசுர ஃபார்மில் இருக்காங்க. இந்த 2019 ஆண்டுகளையும் இவங்க கண்டிப்பாக கலக்குவாங்க, எல்லா டீம் பவுலர்ஸையும் அலற விடுவாங்க அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்துல எந்த டீம் இருக்காங்க, எந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாப் இருக்காங்க. இந்த அணி ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களான கேஎல் ராகுல் மற்றும் கிறிஸ் கெயில். இவங்களோட இந்த அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்கள் தவிர மற்ற யாரும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தாத காரணத்தினால தான் இவங்க வந்து இந்த 2018 ஆண்டு ஐபிஎல்ல பிளே ஆஃப் சுற்றை எட்ட முடியல அப்படின்னே சொல்லலாம். இவங்க இரண்டு பேருமே ஒரு செம்மையான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. அதுலேயும் கேஎல் ராகுல் இந்த ஆட்டம் இந்த தொடர் முழுக்க ரொம்பவே ஒரு சூப்பரான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாரு. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ் கெயில் வந்து செம்மையான ஃபார்மில் இருக்காரு, கேஎல் ராகுலும் ஒரு அற்புதமான ஃபார்மில் இருக்காங்க. அதனால் இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டியில் இவங்க இரண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா பவுலர்ஸையும் தெறிக்க விடுவாங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இந்த பட்டியலில் முதல் இடத்துல இருக்க அணி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இந்த அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களான கிறிஸ் லெயின் மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணியை சேர்ந்த சுனில் நரேன். இவங்க இரண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆட்டங்களிலுமே தொடர்ச்சியான ஒரு சிறப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அதுலேயும் சுனில் நரேன் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்லையே ஃபாஸ்டஸ்ட் 50 அப்படிங்கிற ஒரு பேரை வந்து அவர் வந்து எடுத்து வச்சிருக்காரு. குறைந்த பால்ல 50 ரன்கள் அடிச்சுன்ற பெருமை வந்து அவர்கிட்ட தான் இருக்கு. ஒரு அபாயகரமான பேட்ஸ்மேன் தான். அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எந்த டீமோட பவுலர்ஸாலையுமே கூட அவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த 4 ஓப்பனிங் பேட்ஸ்மேன்கள் தான் ஐபிஎல் வரலாற்றிலேயே ரொம்ப டேஞ்சரஸான ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படின்னு கருதப்படுறாங்க. இந்த ஐபிஎல்ல இவங்க தொடர்ந்து கலக்குறாங்களா அப்படிங்கிறத பற்றி நாம இப்போ பார்ப்போம். இது பற்றின உங்களோட கமெண்ட்டை கீழே லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.